யுக்ரைனில் ரஷ்ய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 30 நபர்கள் காயமடைந்தனர். கார்கிவ் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் மீது குண்டு வீசி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கட்டடத்தில் தீப்பற்றியதைத் தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து குடியிருப்பு கட்டடத்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 2022 பிப்ரவரி மாதம் முதல் யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடந்து வரும் நிலையில் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர். பொதுமக்களை குறிவைத்து ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவதாக யுக்ரைன் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் அனைத்தும் நிறைவு பெற்ற நிலையில் ஒலிம்பிக் நடவடிக்கைகள் அனைத்துக்கும் பிரான்ஸ் தடகள வீரர்களும் வீராங்கனைகளும் விடை கொடுத்துள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகள் அனைத்தும் நிறைவு பெற்றன. இவை சார்ந்த நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளில் பிரான்ஸ் வீரர்கள் 16 தங்கம் உள்பட 64 பதக்கங்களை பெற்று பதக்கப்பட்டியலில் 5 இடம் பிடித்தனர். பாராலிம்பிக்கில் 19 தங்கம் உள்ளிட்ட 75 பதக்கங்களுடன் 8 இடத்தை பிடித்தனர். இந்நிலையில் ஒலிம்பிக்கிற்கு விடை கொடுக்கும் விதமாக பாரிஸில் பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது. இதில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தடகள வீரர்கள் வீராங்கனைகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ஒலிம்பிக் நடவடிக்கைகளுக்கு உணர்வுபூர்வமாக விடை கொடுத்தனர். பாராலிம்பிக் வீரர்களும் வீராங்கனைகளும் இதில் பங்கேற்று பிரியாவிடை கொடுத்தனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தவித்த 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ஆதி கைலாஷ் பகுதிக்கு தமிழகத்தின் சிதம்பரத்தில் இருந்து பக்தர்கள் சிலர் பயணம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் தாவாக்கட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் தமிழக பக்தர்கள் திரும்பி வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இதுபற்றி தகவல் அறிந்த தமிழக அரசு மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு உத்தராகண்ட் அரசை கேட்டுக்கொண்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பேரிடர் மீட்புப் படையினர் சிக்கி தவித்த 30 தமிழர்களையும் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்டனர். நாட்டின் முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சேவையை குஜராத்தில் பிரதமர் மோடி இன்று தொடக்கி வைக்கிறார். இதில் பங்கேற்க அகமதாபாத் விமான நிலையத்திற்கு நேற்று மாலை வந்தடைந்த பிரதமர் மோடியை மாநில ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத், முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோர் வரவேற்றனர். புஜ் மற்றும் அகமதாபாத் இடையில் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைப்பதோடு அகமதாபாத் காந்திநகர் இடையில் 2 கட்ட மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைக்க இருக்கிறார். அதனுடன் கோல்ஹாப்பூர் புனே, புனே ஹுப்ளி, நாக்பூர் செகந்திராபாத், ஆக்ரா பனாரஸ், துர்க் விசாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளிலும் வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி தொடக்கி வைக்கவுள்ளார். தொடர்ந்து காந்திநகரில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடக்கி வைக்க இருக்கும் பிரதமர் மோடி அகமதாபாத்தில் 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களையும் தொடக்கி வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் ஆதாரங்களை அளித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷுக்கு நாளை வரை சிபிஐ காவல் வழங்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் சம்பவம் நிகழ்ந்த ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சந்தீப் கோஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நிதி முறைகேடு வழக்கில் சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்நிலையில் பயிற்சி மருத்துவர் படுகொலை வழக்கில் சந்தீப் கோஷ் மற்றும் தாலா காவல் நிலைய அதிகாரி அபிஜித் மாண்டல் உள்ளிட்டோரை சிபிஐ கைது செய்தது. ஆதாரங்களை அழித்தல், மோசடி ஆவணங்களை உருவாக்கியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இருவரும் கொல்கத்தாவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இருவருக்கும் நாளை வரை சிபிஐ காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் கிரேன் மூலம் இறக்கிக் கொண்டிருந்தபோது விநாயகர் சிலை சேதமடைந்ததால் காவல்துறையினருடன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வாக்குவாதம் செய்தனர். ஆவடி, தாம்பரம் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் பாலவாக்கம் பல்கலை நகர் கடற்கரையில் கரைக்கப்பட்டன. சிலை கரைப்பையொட்டி கடற்கரை பகுதியில் 400 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அதிக எடையுள்ள விநாயகர் சிலை ஒன்று லாரியில் இருந்து கிரேன் உதவியோடு இறக்கும்போது கீழே விழுந்து சேதமடைந்தது. இதனால் விநாயகர் சிலையை எடுத்துச் சென்றவர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அவசரப்படுத்தியதாலும் ஒரே ஒரு பெல்ட் மட்டும் போட்டு தூக்கியதாலுமே சிலை உடைந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் மசூதி அருகே மேளதாளம் முழங்க விநாயகர் சிலை எடுத்துச் சென்றதற்கு இஸ்லாமியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை முழுவதும் கடந்த ஒரு வாரமாக பூஜை செய்யப்பட்டு வந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளிக்கேணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் திருவள்ளிக்கேணி ஹைரோட் வழியாக பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில் கரைக்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. திருவள்ளிக்கேணி ஹைரோட்டில் உள்ள மசூதிக்கு அருகே மேளதாளம் முழங்க இந்து அமைப்பினர் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்றதற்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மசூதி அருகே மேளதாளங்கள் இல்லாமல் பட்டாசு வெடிக்காமல் செல்ல வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலாக இந்து முன்னணி அமைப்பினரும் கூச்சலிட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த பகுதியில் இயல்பு நிலை திரும்பியது. விநாயகர் சிலை ஊர்வலம் நிறைவடைந்த பிறகு சிறிய விநாயகர் சிலைகளை கைகளில் ஏந்தியபடி மசூதிக்கு அருகே செல்ல முயன்ற இந்து முன்னணி அமைப்பினர் 40 மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விநாயகர் சிலை ஊர்வல வாகனத்தில் தொங்கியபடி ஆட்டம் போட்டு பயணித்த இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. இருளப்பபுரம் பகுதியில் வரும்போது ஊர்வல வாகனத்தில் தொங்கிய இளைஞர்களை காவல்துறையினர் கண்டித்ததாகவும் அதை கேட்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்களை காவல்துறையினர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து தாக்குதலில் இளைஞருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி ஊர்வலத்தை நிறுத்தி அங்கிருந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200 மேற்பட்டோர் போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் நிகழ்விடத்திற்கு விரைந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிறகு இதில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் அளித்த உத்தரவாதத்தை ஏற்று அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். ஜம்மு காஷ்மீரில் அவாமி இத்திஹாத் கட்சி ஜமாத் இ இஸ்லாமி அமைப்புடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் இன்ஜினியர் ரஷீத் தலைமையில் செயல்படும் அவாமி இத்திஹாத் கட்சி இதர கட்சிகளுக்கு கடும் போட்டியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் புதிய திருப்பமாக நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ள ஜமாத் இ இஸ்லாமி இயக்கத்துடன் அவாமி இத்திஹாத் கட்சி கூட்டணி அமைத்துள்ளது. குல்காம், புல்வாமா தொகுதிகளில் ஜமாத் இ இஸ்லாமி வேட்பாளர்களுக்கு இத்திஹாத் கட்சி ஆதரவு அளிக்க முடிவு செய்துள்ளது. பதிலுக்கு இத்திஹாத் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்க ஜமாத் இ இஸ்லாமி இயக்க தலைவர்களும் முன்வந்துள்ளனர். இரண்டு அமைப்புகளின் வேட்பாளர்களும் களத்தில் இருந்தால் நட்பான முறையில் போட்டியிடலாம் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியால் தேசிய மாநாடு, காங்கிரஸ் கூட்டணிக்கும், மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் பின்னடைவு ஏற்படக்கூடும் என கருதப்படுகிறது. அமெரிக்க பயண அனுபவங்களை தொகுப்புகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுத தொடங்கியுள்ள நிலையில் அதன் முதல் பகுதி தற்போது வெளியாகியுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்க சமீபத்தில் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டு 2 முன்பு தமிழகம் திரும்பினார். இந்நிலையில் தனது அமெரிக்க பயண அனுபவங்களை அமெரிக்க பயணச் சிறகுகள் என்ற தலைப்பில் கடித தொகுப்புகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுத தொடங்கியிருக்கும் நிலையில் அதன் முதல் பகுதி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசியதையும் அங்கு வாழும் தமிழ் மக்களின் வரவேற்பினால் நெகிழ்ந்து போனதையும் சுவாரஸ்யமான முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இன்று சந்திக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என திருமாவளவன் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காலை 11 தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து பேசவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற முழக்கத்துடன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என்ற திடீர் அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியிட்டது. அத்துடன் இந்த மாநாட்டில் பங்கேற்க அதிமுக மற்றும் விஜய் கட்சிக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்தார். திமுக கூட்டணியில் இருக்கும்போதே மதுவிலக்கு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு வெளிப்படையாக அழைப்பு விடுத்தது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதற்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய நேரத்தில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என திருமாவளவன் பேசிய வீடியோ வெளியானது. இது அரசியல் வட்டாரத்தில் மேலும் பேசுபொருளானது. தாம் இன்னும் 2 பதவி விலக உள்ளதாக அறிவித்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால்
மக்கள் தமக்கு நேர்மையின் சான்றிதழை வழங்கும் வரை முதலமைச்சர் இருக்கையில் அமரப்போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். திகார் சிறையிலிருந்து வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் வரும் நவம்பரில் மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் நடத்தப்படும் போது டெல்லிக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அடுத்த ஓரிரு நாட்களில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களின் கூட்டம் நடத்தப்பட்டு புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் தெரிவித்தார். சிறையில் இருந்து வந்ததும் அக்னி பரீட்சை நடத்த விரும்புவதாக கெஜ்ரிவால் கூறினார். பாரதிய ஜனதா ஊழல் நிறைந்தது என்பதால் அவர்களால் நல்ல பள்ளிகளையும் இலவச மின்சாரத்தையும் வழங்க முடியாது என அவர் குறிப்பிட்டார். தாம் ஜனநாயகத்தை மதித்ததாலேயே தம் மீது வழக்கு தொடரப்பட்டவுடன் பதவி விலகவில்லை என அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதாவின் சதித்திட்டங்களை ஆம் ஆத்மி கட்சியால் மட்டுமே முறியடிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பதவியை 48 மணி நேரத்தில் ராஜினாமா செய்வேன் என கூறியதை பாஜக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டெல்லி பாஜக செயலாளர் ஹரிஷ் குரானா, கெஜ்ரிவால் ஒரு நாடகத்தை உருவாக்குகிறார் என்றும் இன்றே ராஜினாமா செய்யலாமே என்றும் கேள்வி எழுப்பினார். எப்போதும் தேர்தலை சந்திக்க பாஜக தயாராக உள்ளதாகவும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்றும் தெரிவித்தார். இதனிடையே கெஜ்ரிவாலின் பதவி விலகும் அறிவிப்பை வரவேற்றுள்ள டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் தேவேந்திர யாதவ், டெல்லியில் வெள்ளம் மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் போது ராஜினாமா செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றார். இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா, அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ மூலம் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது குறித்து கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலில் ஓணம் பண்டிகை எளிமையாக கொண்டாடப்பட்டது. கொச்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கக்கரை வாமனமூர்த்தி கோயிலில் ஓணம் பண்டிகையையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோயிலில் பராமரிக்கப்படும் யானைகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. பாரம்பரிய இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டு கொண்டாட்டங்கள் களை கட்டின. முன்னதாக வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை எளிமையாக கொண்டாட கேரள மக்களை அம்மாநில அரசு கேட்டுக்கொண்டது. இதன் காரணமாக ஓணம் பண்டிகையையொட்டி நடைபெறும் பாரம்பரிய படகு போட்டிகள் ரத்து செய்யப்பட்டன. கேரளாவில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலில் ஓணம் பண்டிகையையொட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோயில் வளாகத்தின் முன்பு போடப்பட்டிருந்த அத்தப்பூ கோலத்தை கண்டு ரசித்த மக்கள் அதன் முன்பு நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துச் சென்றனர். கேரள மாநிலத்தின் மிகப்பெரிய பண்டிகையான ஓணம் பண்டிகை ஹஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரையிலான 10 நாட்களுக்கு கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஓணம் பண்டிகையையொட்டி கேரள மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து புத்தாடை உடுத்தி வீட்டின் முன்பு கோலமிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். கேரளாவில் பழமையான கோயிலில் நடைபெற்ற ஓணம் கொண்டாட்டத்தில் யானைகளின் அணிவகுப்பு வழிபாடு இடம்பெற்றது. எர்ணாகுளம் நகரில் திருக்காக்கரா என்ற இடத்தில் புராண சிறப்புமிக்க பழமையான வாமனமூர்த்தி கோயில் அமைந்துள்ளது. ஓணம் கொண்டாட்டத்துடன் தொடர்புடைய இக்கோயிலில் நடைபெறும் ஓணம் வழிபாடும் கொண்டாட்டங்களும் சிறப்புமிக்கதாகும். இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையையொட்டி வாமனமூர்த்தி கோயிலில் கோலாகலமான கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. இதன் ஒரு பகுதியாக கோயில் யானைகளை அணிவகுத்து நிறுத்தி அதன் மீது உற்சவரை ஏற்றி வழிபாடுகள் நடத்தப்பட்டன. கோயிலில் பராமரிக்கப்படும் 9 யானைகள் ஒரே நேரத்தில் நேர் நிறுத்தப்பட்டு நடத்தப்பட்ட இந்த வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் மலையாள மக்கள் ஓணம் பண்டிகையை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மலையாள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் களை கட்டியது. கேரளாவில் இருந்து சென்றுள்ள மலையாள மக்கள் பாரம்பரிய உடையுடன் சார்ஜாவில் ஒன்று கூடினர். பூமாலை தோரணங்களுடன் அலங்கரித்த அரங்கு விழா கோலம் பூண்டது. குழந்தைகள், முதியவர் உள்பட குடும்பத்தினருடன் திரண்ட மலையாள மக்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைவருக்கும் தலைவாழை இலையில் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டது. கேரளாவின் பாரம்பரிய இசைக்கருவியான செண்டமேளத்தால் ஓணம் களை கட்டியது. விழாவில் பங்கேற்றவர்கள் கேரளாவில் இல்லை என்ற ஏக்கம் உள்ளதாகவும், ஆனால் ஒன்று கூடல் மூலம் அது போய்விட்டதாகவும் தெரிவித்தனர்.
விமானப்படை நிறுவியதன் 92வது ஆண்டு விழா அக்டோபர் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. சூகோய், தேஜஸ் உள்ளிட்ட முன்னணி போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், சாரங் மற்றும் சூரிய கிரண் வான் சாகச குழுக்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளன. மெரினாவில் நடைபெறும் வான் சாகச நிகழ்ச்சியை காண அனுமதி இலவசம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அக்டோபர் 8ஆம் தேதி தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் கண்கவர் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த இந்திய விமானப்படையின் பயிற்சி கமாண்டன்ட் தலைவர் ஏர் மார்ஷல் என் கபூர் தமிழக அரசின் தலைமைச் செயலர் என் முருகானந்தை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அரசியல் சாசன பதவி வகிக்கும் ஒருவர் வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவிற்கு எதிராக பேசி வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவிற்கு எதிராக பரப்பப்படும் கருத்துக்கள் வேதனை தருவதாகவும் இது சிந்தித்து ஆலோசிக்க வேண்டிய ஒன்று எனவும் கூறினார். அரசியல் சாசன பதவி வகிக்கும் ஒருவர் இடஒதுக்கீடுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கூறுவது அரசியலமைப்புக்கு எதிரானது எனவும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பின் மனசாட்சி என்பதை உணர வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஜெகதீப் தன்கர், ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கவும் சமத்துவத்தை கொண்டு வருவதற்கும் இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பில் சிறந்த அறத்துடன் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி இந்தியாவின் அரசியல் களம் இடஒதுக்கீடு தொடர்பாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரின் இந்த பேச்சு அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு ரைபிள் பயிற்சி முகாமை ராணுவத்தினரும் காவல்துறையினரும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்தனர். பூஞ்ச் மற்றும் ரஜோரி ஆகிய பகுதிகளில் கிராமப்புற பாதுகாப்பு கமிட்டி உறுப்பினர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த முகாமில் பெண்களும் ஆர்வத்துடன் வந்திருந்து பயிற்சி பெற்றனர். இதில் தானியங்கி ஆயுதங்கள் மற்றும் ரைபிள்களை உபயோகிக்கும் முறை குறித்து ராணுவத்தினர் விரிவாக எடுத்துரைத்து பயிற்சி வழங்கினர். பயங்கரவாத தாக்குதலின் போது தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பயங்கரவாதிகளை எதிர்கொள்ளவும் மக்களிடம் துணிச்சலை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த பயிற்சி வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் நடைபெறவுள்ள இலையுதிர்கால திருவிழாவை முன்னிட்டு முக்கிய நகரங்கள் தயாராகி வருகின்றன. செப்டம்பர் மாத மத்தியில் வரும் பௌர்ணமியன்று ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் இந்த திருவிழா இந்த ஆண்டு நாளை கொண்டாடப்படுகிறது. நாளை இரவு நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதை முன்னிட்டு குவாங்ஷி ஜுவாங் பிராந்தியத்தில் உள்ள நானிங் நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. நகரம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு இடங்களில் அலங்கார வளைவுகள், அன்னம், டிராகன், பறவைகள், மலர்கள் உள்ளிட்ட வடிவங்களில் மின் விளக்குகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் அவற்றை புகைப்படமும் எடுத்துச் செல்கின்றனர். இந்த அலங்கார மின் விளக்குகள் வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை காட்சிக்கு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே நடைபெற்று வரும் சண்டையில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 41,182 உயர்ந்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 64 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 155 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீன் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 95,200 பேர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான சண்டை நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் தரப்பில் 1,200 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 250 மேற்பட்டோர் பிணை கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான தயாரிப்புகளை மத்திய அரசு தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே நேரம் இதில் சாதி விவரங்களை கேட்பது குறித்து முடிவு செய்யப்படவில்லை என அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் 2021 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2020 ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெறவிருந்தது. ஆனால் கொரோனா பாதிப்பினால் தொடங்கப்படவில்லை.
தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள 12,000 கோடி ரூபாய் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை அமல்படுத்துவதற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம். சட்டம் இயற்றப்பட்ட பின்னர் எடுக்கப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றே சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. புதிய தரவுகள் கிடைக்காத நிலையில் அனைத்து அரசு திட்டங்களும் 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே செயல்படுத்தப்படுகின்றன. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே நடைபெற்ற உணவு போட்டியில் பங்கேற்ற நபர் தொண்டையில் இட்லி சிக்கியதால் உயிரிழந்தார். தஞ்சிக்கோடு பகுதியில் திருவோண பண்டிகையை ஒட்டி உணவு போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் பங்கேற்று அதிக இட்லி சாப்பிடுவதற்கு பரிசு என அறிவிக்கப்பட்டது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் பங்கேற்றுள்ளார். போட்டியின் போது இட்லி தொண்டையில் சிக்கியதால் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். நைஜீரியாவில் சிறைச்சாலையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் 281 கைதிகள் தப்பிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர் கனமழையால் மைடுகுரி நகரின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதியில் உள்ள சிறைச்சாலையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. சுவர் இடிந்ததை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 281 கைதிகள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தலைமறைவான கைதிகளை தேடும் பணிகளை காவல்துறையினர் முடுக்கிவிட்டனர். இதையடுத்து 7 கைதிகள் மட்டும் பிடிக்கப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். மீதமுள்ளவர்களை தேடும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் அரசு நிகழ்ச்சியில் பாதுகாப்பை மீறி மேடையில் ஏறிய ஒரு நபர் முதலமைச்சர் சித்தராமையாவை நெருங்கியது பாதுகாப்பு குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது. தலைநகர் பெங்களூருவில் சட்டப்பேரவை வளாகத்தின் அருகே ஜனநாயக தினம் குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் சித்தராமையா, மாநில அமைச்சர்கள், அதிகாரிகள் மேடையில் வீற்றிருந்தனர். அப்போது காவல்துறையின் பாதுகாப்பை மீறி மேடையில் ஏறிய நபர் ஒருவர் முதலமைச்சரின் அருகே நெருங்கினார். இதை எதிர்பாராத பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நபரை பிடித்து மேடையிலிருந்து அப்புறப்படுத்தினர். அந்த இளைஞரிடம் விசாரித்தனர். பாதுகாப்பை மீறி மேடையேறிய அந்த நபரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை காவல்துறையினர் வெளியிடவில்லை. ஆனால் அவர் முதலமைச்சர் சித்தராமையாவின் ஆதரவாளர் என்றும், அவர் மீதான அபிமானத்தில் மேடையில் சால்வை அணிவித்து கௌரவிப்பதற்காக ஆர்வத்தில் மேடையேறியதாகவும் காவல்துறையினர் கூறினர். அண்மையில் சித்தராமையா பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இளைஞர் துப்பாக்கியுடன் நுழைந்து மாலை அணிவித்தது பதற்றத்தை விதைத்தது. இப்படியான சம்பவங்கள் தொடர்வது முதல்வரின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மிலாது நபி நிகழ்வை முன்னிட்டு காவல்துறையினர் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். தடியுடன் நடந்த அணிவகுப்பில் காவல்துறை உயர் அதிகாரிகள் முன் வரிசையில் சென்றனர். அவர்களைத் தொடர்ந்து காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் முக்கிய வீதிகள் வழியாக அணிவகுத்து சென்றனர். இதேபோல் குஜராத் மாநிலம் சூரத் பகுதியிலும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். கவச உடை, தலைக்கவசம், தடி ஆகியவற்றுடன் காவல்துறை அணிவகுப்பு நடத்தியது. முக்கிய வீதிகள் வழியாக இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கள்ளணை கால்வாய் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 6 வயது சிறுமியின் உடல் மீட்கப்பட்டு உடற்குராய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தந்தையின் உடலை தேடும் பணிகள் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். சுரேஷ் என்பவர் அவரது 2 மகள்களுடன் பத்தாளப்பேட்டையில் உள்ள ஆற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது ஒரு மகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அவரை காப்பாற்ற முயன்றபோது சுரேஷும் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டார். அவர்களில் யாசிகாவை மட்டும் மீட்ட அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு நடந்த மருத்துவ பரிசோதனையில் சிறுமி உயிரிழந்தது தெரிய வந்தது. மதுரை அழகர் கோவிலில் மூடப்பட்ட மலைப்பாதை 6 நாட்களுக்கு பின்பு திறக்கப்பட்டு மலை மீது வழக்கம் போல் வாகனங்கள் சென்று வர அனுமதிக்கப்பட்டன. அழகர் கோவிலில் மலை மீது முருகனின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில், வற்றாத நூபுர கங்கை தீர்த்தம், ராக்காய் அம்மன் கோயில் உள்ளது. இந்நிலையில் தார்ச்சாலை அமைக்கும் பணிக்காக கடந்த 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மலைப்பாதை மூடப்பட்டு பக்தர்கள் நடந்து செல்ல மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சாலை பணிகள் முடிவுற்றதை தொடர்ந்து மலைப்பாதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டு வழக்கம் போல வாகனங்கள் சென்று வருகின்றன. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பல்லாவரம் அருகே திருநீர்மலை
சர்வீஸ் சாலையில் பழைய பொருட்கள் சேகரிப்பு கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு கடைக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் கடையிலிருந்து திடீரென அதிக அளவில் கரும்புகை எழுந்துள்ளது. தகவல் அறிந்த சங்கர்நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்கள் கடை அருகே வராதவாறு பாதுகாப்பு ஏற்படுத்தினர். பழைய பொருட்கள் சேகரிப்பு கடையில் தீ மளமளவென பரவி எரிந்ததையடுத்து தாம்பரம், மேடவாக்கம், கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களிலிருந்து 5 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடையில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தீப்பிடித்து எரிந்ததில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. சிவகங்கை பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் அரசு பேருந்து நடத்துனரிடம் தகராறு செய்து தாக்கி பணப்பையை பறித்து வீசிய கட்டட தொழிலாளியை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். சேலத்திற்கு செல்லும் 1-1 அரசு பேருந்தில் காரியாப்பட்டியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி சிவமணி மதுபோதையில் ஏறி காரியாப்பட்டிக்கு டிக்கெட் கேட்டுள்ளார். அப்போது நடத்துனர் பாண்டி காரியாப்பட்டியில் பேருந்து நிற்காது என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிவமணி அரசு பேருந்து நடத்துனர் பாண்டியின் சட்டையை பிடித்து தாக்கி பணப்பையை பிடுங்கி கீழே எறிந்துள்ளார். இதை பார்த்த பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் சிவமணியை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். மதுரை தமுக மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழா வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய இந்த புத்தக திருவிழா வரும் திங்கட்கிழமை வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தக திருவிழா சிறப்புற நடைபெற்று வருகிறது. மேலும் கல்லூரி மாணவ மாணவிகள், பிரபல எழுத்தாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் சிந்தனை அரங்க நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கூடுதலாக ஒரு நாள் புத்தக திருவிழா நீட்டிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு கோரிக்கைகள் எழுந்துள்ள சூழலில் பீகாரில் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது விலக்கை நீக்குவோம் என அறிவித்திருக்கிறார் ஒரு அரசியல் தலைவர். தேர்தல் வியூக ஆலோசகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய பிரசாந்த் கிஷோர் ஜன் சுவராஜ் எனும் கட்சியை அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்குகிறார். இதனை முன்னிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகாரில் ஆட்சியை கைப்பற்றினால் 1 மணி நேரத்தில் மது விலக்கை நீக்குவோம் என்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பூரண மதுவிலக்கு சட்டத்தால் சட்டவிரோத மது விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் அரசுக்கு 20,000 கோடி ரூபாய் வரி வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் உள்ள அரசியல்வாதிகள் சட்டவிரோத மது விற்பனை மூலம் பயனடைந்து வருவதாகவும் பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார். பூரண மது ஒழிப்பை வலியுறுத்திய காந்தியடிகள் பிறந்தநாளன்று கட்சியை தொடங்கும் பிரசாந்த் கிஷோர் மதுவிலக்கை நீக்குவோம் என அறிவித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது. ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடியில் உள்ள பிணை கைதிகளை மீட்கக் கோரி இஸ்ரேலில் பிரம்மாண்ட போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் டெல் அவிவ் நகரில் குவிந்த 1,000,000 மக்கள் கையில் பதாகைகளை ஏந்தியும் பிணை கைதிகளை மீட்கக் கோரி முழக்கங்களையும் எழுப்பினர். அப்போது காவலர்களுக்கும் போராட்டக் குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உடனடியாக குதிரையில் ரோந்து சென்ற காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபரில் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பு 253 பேரை பிணை கைதிகளாக கடத்திச் சென்றது. அதில் சிலர் மீட்கப்பட்ட நிலையில் 6 பேர் சடலமாக கடந்த வாரம் மீட்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் ஹமாஸ் பிடியில் உள்ள மீதமுள்ள 101 பிணை கைதிகளை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர் போராட்டங்களால் ஹமாஸ் அமைப்பினருடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள நெதன்யாகு அரசு விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானிகள் பவளப்பாறைகளை பாதுகாப்பதற்கான ரோபோ ஒன்றை உருவாக்கியுள்ளனர். 70 விழுக்காடு அளவிற்கு கடலால் சூழப்பட்டுள்ள இந்த பூமி பந்தில் கடலுக்கடியில் நிலைத்திருக்கும் வெப்பமண்டல காடுகளாக பவளப்பாறைகள் திகழ்கின்றன. காலநிலை மாற்றம் காரணமாக இந்த பவளப்பாறைகளுக்கு அச்சுறுத்தல் இருந்து வரும் நிலையில் இவற்றை பாதுகாக்க சீன ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தீர்வை கண்டறிந்துள்ளனர். திருக்கை மீன் போன்ற ரோபோ ஒன்றை உருவாக்கியுள்ள விஞ்ஞானிகள் அதன் மூலம் பவளப்பாறைகளின் நிலையை கண்காணித்து அவற்றை பாதுகாக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். ஆய்வக பணிகள் முடிவடைந்து நீச்சல் குளத்தில் அந்த திருக்கை மீன் ரோபோ பரிசோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் விரைவில் அனைத்து பரிசோதனைகளும் நிறைவடைந்து கடலில் விடப்படும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர்
பிரதமர் மோடி கன்றுக்குட்டியோடு விளையாடும் காட்சியை பகிர்ந்த நடிகர் பிரகாஷ்ராஜ், மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போதும் மாட்டிறைச்சி ஏற்றுமதி மூலம் போதுமான நிதி குவிந்திருக்கும் போதும் இதுபோல் நாள் முழுவதும் படப்பிடிப்பு நடத்த நேரம் கிடைக்கிறது என கூறியுள்ளார். உயிரியல் ரீதியாக பிறக்காத ஒருவர் என்று ஏற்கனவே மோடி பேசியதை தமது பதிவில் அவர் சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ளார். அதோடு இதுபற்றி என்ன தோன்றுகிறது மக்களே என்றும் பிரகாஷ்ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தினரும் தான் அதிக அளவில் மதுவுக்கு அடிமையாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்வுக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் முதலமைச்சராக்குவது திருமாவளவனின் நோக்கம் அல்ல என்றார். பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சொந்த கட்சி தலைவர்கள் முதலமைச்சராவதையே விரும்புவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மது ஒழிப்பு குறித்து பேசிய திமுக எம்பி கனிமொழியை மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைத்து அவரது சகோதரரிடம் வலியுறுத்த சொல்லலாம் என அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமக சாதி கட்சி குறித்த பேச்சுக்களை திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்த அன்புமணி, பாமகவை சிறுமைப்படுத்த வேண்டாம் என்றும் கூறினார். மத்திய அரசுடன் சண்டையிட்டுக் கொண்டே திமுக 4 ஆண்டுகளை கழித்து விட்டதாக வி கே சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் அவரது சிலைக்கு வி கே சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து அறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்கள் மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்களை பார்வையிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய வி கே சசிகலா, மெட்ரோ ரயில் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு வீம்பு பேசிக்கிட்டு காலத்தை 4 வருஷம் ஓட்டிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிறது 1 வருஷம்தான். இதில் நீங்கள் என்னத்தை செஞ்சு முடிக்க போறீங்க? தேனி மாவட்டம் போடி அருகே 12 ஆண்டுகளாக பயனற்று கிடக்கும் மாற்றுத்திறனாளிகள் கழிவறையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரிக்கை எழுந்துள்ளது. மேலச்சொக்கநாதபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வினோபாஜி காலனியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இங்கு கடந்த 2012 மாற்றுத்திறனாளிகளுக்காக கழிவறை கட்டப்பட்டது. தற்போது வரை அது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாததால் மாற்றுத்திறனாளிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களின் பழைய பொருட்களை வைக்கும் இடமாக கழிவறை மாறியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மராமத்து பணிகள் மேற்கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறையை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என மேலச்சொக்கநாதபுரம் பேரூராட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். தென்காசி அருகே மீண்டும் உள்ளூரில் முகாமிட்டு குளத்தில் நீந்திய யானைகளை வனத்துறையினர் விரட்டினர். மேற்கரை, வடக்கரை, பண்பொழி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளில் யானைகள் கூட்டம் தோட்டங்களை சேதப்படுத்துவது வழக்கமாக உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கரிசல் குடியிருப்பு பகுதியில் முகாமிட்ட ஒற்றை காட்டு யானை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டது. தொடர்ந்து யானைகளை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் பண்பொழி குளம் மற்றும் வடக்கரை நெடுங்குளம் பகுதியில் நீந்தி கொண்டிருந்த 3 யானைகளை விவசாயிகள் கண்டனர். இதுகுறித்து தகவல் அளித்த நிலையில் அங்கு வந்த வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது குருபூஜையை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. நெல்லை, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 68 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். பூஞ்சிட்டு உள்ளிட்ட பிரிவுகளில் வென்றவர்களுக்கு கோப்பைகள், பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நெம்மேலி கிராமத்தில் உள்ள உண்ணாமுலை தாயார் உடனுறை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் உலக நன்மை வேண்டி 108 பசுக்களுக்கு கோபூஜை நடைபெற்றது. இதையொட்டி பசுக்களுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு துணி கட்டி மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரே இடத்தில் 108 பசுக்களையும் வைத்து கோபூஜை நடத்தப்பட்டது. டெல்லி லாரன்ஸ் சாலையில் உள்ள ஷூ தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பிற்பகலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பெரிய அளவில் வெளியேறிய கரும்புகையால் அப்பகுதியில் புகை மண்டலமாக காட்சியளித்தது.
தகவலின் பேரில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் மாடியில் பற்றி எரிந்த தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். தண்ணீரை பீச்சி அடித்தபோது அதிக அளவில் கரும்புகை வெளியேறியது. இதனால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனிடையே யாரும் பாதிக்கப்பட்டு உள்ளார்களா என்ற தகவல் இல்லை என்றும், யாரையும் மீட்கவில்லை என்றும் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். எப்படி தீ பரவியது என்பது குறித்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. மியான்மரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 74 உயர்ந்துள்ளது. மியான்மரில் சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக 5 அணைகள், ஆன்மீக தலங்கள், ஏராளமான பாலங்கள், 65,000 மேற்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வெள்ளப்பெருக்கில் சிக்கி 89 பேர் வரை மாயமாகியுள்ளதாகவும், அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வசிப்பவர்கள் படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட இடங்களில் சேதமடைந்த சாலைகள், பாலங்களை சீரமைக்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கிடப்பில் போடப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலக கட்டுமானத்தை விரைந்து முடிக்குமாறு கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இழுவனம்பட்டி ஊராட்சி மன்றத்தின் பழைய கட்டடம் 3 மாதங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. ஆனால் கூறியபடி 30 லட்சம் ரூபாயில் புதிய கட்டடம் கட்டவில்லை என்றும், அந்த பணியை விரைந்து முடிக்குமாறும் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனா்.